திருவண்ணாமலையில் விவசாயிகளுக்கு 2 மாதமாக பணம் வழங்காமல் ஏமாற்றிய நெல் வியாபாரியை காவல்துறையினர் கைது செய்தனர். வந்தவாசியை அடுத்து தேசூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டு வருகிறது. தேசூர் பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு கிராம விவசாயிகள் நெல் மூட்டைகளை இங்கு விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த 2 மாதங்களாக கொள்முதல் செய்த நெல்லுக்கு பணம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனையகத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பணம் வழங்காமல் விவசாயிகளை ஏமாற்றிய நெல் வியாபாரி சீனிவாசனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை அருகே அதிமுகவில் இணைந்த புதிய உறுப்பினர்களை முன்னாள் அமைச்சர் தூசி மோகன் சால்வி அணிவித்து வரவேற்றார். செய்யாறு அருகே அதிமுகவில் புதிதாக இணைந்த இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் தூசி மோகன் புதிய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உறுப்பினர்களை சால்வி அணிவித்தும் அடையாள அட்டையை வழங்கியும் வரவேற்றார். ஈரோட்டில் கள்ளக்காதலை கைவிட மறுத்ததால் மனைவியை கொன்றுவிட்டு கணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். கொங்கும்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கருப்பன், இவரது மனைவி ரேவதி சத்துணவு கூட உதவியாளராக பணியாற்றி வருகிறார். பள்ளியில் ஓவியம் வரைய வந்த பெயிண்டருடன் ரேவதிக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டதாகவும் இதுகுறித்து கணவர் கருப்பன் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் கள்ளக்காதலை கைவிட மறுத்ததால் ஆத்திரமடைந்த கருப்பன் ரேவதியை கொண்டு கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தென்காசி மாவட்டத்தில் ஒரே நாளில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 5 நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி, புளியங்குடி, சொக்கம்பட்டி ஆகிய பகுதிகளில் தொடர் கஞ்சா விற்பனை மற்றும் கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்ட முகமது அலி, பாதுஷா, கார்த்திக், பாண்டியராஜ், முகமது மைதீன் உள்ளிட்ட 5 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க வந்த நபர்களிடம் உதவி செய்வதாக கூறி நூதன முறையில் மோசடி செய்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தேவதானப்பட்டி ஏடிஎம் இயந்திரத்தில் முருகேசன் என்பவர் பணம் எடுப்பதற்காக சென்றபோது காமேஸ்வரன் என்ற இளைஞரிடம் 14,000 பணம் எடுக்க உதவி கேட்டுள்ளார். அப்போது 10,000 ரூபாய் மட்டும் எடுத்து கொடுத்துவிட்டு மீதம் 4,000 தனது சேமிப்பு கணக்கில் செலுத்தி நூதன முறையில் திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.